இங்கே கலை நிகழ்வை நிகழ்த்திக் கொண்டிருந்த என் தம்பி சத்யா அவர்கள் தமிழர்களுடைய தொன்மக் கலைகள். நம் நினைக்கலாம் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், இந்த ஒயிலாட்டம், கை சிலம்பாட்டம், இந்த கரகாட்டம் இதையெல்லாம் காப்பாற்றி என்னாகப் போகிறது என்று. கலை இலக்கியத்தை போற்றாத, பாதுகாக்காத, கொண்டாடாத சமூகம் வாழாது. இது கரகாட்டம், இது காவடி ஆட்டம், இது மயிலாட்டம் என்று புறந்தள்ளிவிட முடியாது. இதுவெல்லாம் தமிழர்களின் கலை தொன்ம அடையாளங்கள். அதை புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி முருகதாஸ் அவர்கள் எனக்கு பகிரியில் ஒரு பதிவை அனுப்பியிருந்த, மரபு என்பது என்ன? நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காவடி ஆட்டம், இந்த கரகாட்டம் ஒவ்வொன்றும் வாழ்வியலோடு தொடர்பு கொண்டது. காவடியை தூக்கி இப்படி ஆடுகிறார்கள் என்றால், நமது முன்னோர்களின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற போது நாம் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம். அந்த வேட்டையாடிய விலங்குகளை தோள்களில் இரண்டு கால்களை இப்படி இரண்டு பக்கமும் தோள்களிலே, இந்த பக்கம் இரண்டு கால்கள், இந்த பக்கம் இரண்டு கால்களை போட்டுக்கொண்டு பெருந்தூரம் நடந்து பயணம் செய்தோம். அந்த பழக்கம்தான் பிற்காலத்தில் காவடி ஆட்டமாக வருகிறது. இன்றும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கிற படத்தை. ஒரு அப்பா தன் மகளை தோளில் எப்படி தூக்கி கொண்டு செல்கிறார், கால் இரண்டையும் இப்படி போட்டு கையை எப்படி பிடித்து எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கி செல்வார். நாம் கூட்டத்திலே சப்பரம் பார்த்தோம், சாமியை பார்த்தோம், கூட்ட திருவிழாவிலே நாடகத்தை பார்த்தோம், நடனத்தை பார்த்தோம். அப்பாவின் தோளில் இருந்துதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பரம்பரை, இந்த தொன்ம தொடர்ச்சி தான் காவடி ஆட்டம். நாம் விழா குத்தி ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம். அதையெல்லாம் ஒரு காலத்தில் நான் விமர்சித்திருக்கிறேன். அழகு இங்கே குத்துறான், ரெண்டு மெல்லிய சதை பகுதியில் குத்துறான், அதே பக்திகள் அரையங்களை மேலே ஏற்றி குத்துனா செத்துருவோம், அது தெரியும். ஆனாலும் இந்த மெல்லிய சதை பகுதியில் குத்துறான், அது எதற்கு பயிற்றுவிக்கிறான்? தமிழன் ஒரு போர் மரபினன். அவனுக்கு ஏறும் போரும் அவன் தொழில். ஏர் செய்வான் வீட்டை காப்பாத்த, போர் செய்வான் நாட்டை காப்பாத்த, அதன் பரம்பரை தொழில். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான், எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன ஏ அவ்வளவுதான் ஏன் வலிக்கும், அடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மரவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். அந்த வழியில் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், இந்த ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து தமிழனுடைய தொன்மக் கலைகள். திரைக்கலை என்கிற பெரும்பூதம் வந்த பிறகு இது எல்லாவற்றையும் திண்டு ஏப்பமிட்டுவிட்டது. கிரிக்கெட் என்கிற ஒரு விளையாட்டு இந்த மண்ணின் தொன்ம விளையாட்டுகளை எல்லாம் தின்று ஏப்பமிட்டது போல, இந்த சினிமா என்கிற பெரும் பூதம் தமிழர்களின் பாரம்பரிய தொன்ம கலை வடிவங்களை தின்னு ஏப்பமிட்டது. அதை மீறி ஒரு பண்பாட்டு மீளெழுச்சி என்ன செய்து ஒரு பெரும் புரட்சியாக புரண்டு எழுகிறது. அதில் ஒரு முயற்சி, அதில் ஒரு எளிய புரட்சி தான் என் தம்பி சத்யா இந்த மேடையில் நிகழ்த்தி காட்டிய கலை வடிவம் என்பதை நாம் எல்லோரும் பெருமையோடும் மகிழ்வோடும் கொண்டாடணும்.